Hi friends, welcome to my channel Jire Electrical Works. இன்னைக்கு நம்மளோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபிகல் மோனோபிளாக்குங்க. சென்ட்ரிஃபிகல் மோனோபிளாக் நம்ம வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அதோட பர்ஃபார்மன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் வந்து மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எந்த வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக இன்டிமேஷன் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 1 HP மோனோபிளாக் சென்ட்ரிஃபிகல் மோனோபிளாக் தான் நம்ம இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சென்ட்ரிஃபிகல் மோனோபிளாக் இது பார்த்திங்கன்னா அக்வா குரூப்போட டெக்ஸ்மோட மாடலுங்க. இது மோனோபிளாக் பம்பு. இது மாடல் பார்த்திங்கன்னா HCS 725H. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு மேனுவல் புக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்காவாக பேக் பண்ணி நம்மளுக்கு டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்மளுக்கு பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. டெம்ப்ளேட்டில் பார்த்திங்கன்னா 0.75 kW 1 HP மோனோபிளாக் பம்பு, அதோட சீரியல் நம்பர்லாம் போட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இது 1 இன்ச்சு டெலிவரி, 1 இன்ச்சு செக்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 1 இன்ச் பைப் மட்டும்தான் நம்ம இதில் அட்டாச் பண்ண முடியும். நம்ம இப்போ இதுக்கு பக்காவாக எம்டியை போட்டு டைட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு அதோட டம்மி வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். மேலேயும் டெலிவரிலையும் செக்ஷன்லேயும் பக்காவாக நம்ம வந்து பிளான்ஜ் வாஷர், டெமி வாஷர் வந்து நம்மளுக்கு போட்டிருப்பாங்க. அது ரெண்டுமே கிழிச்சிடணும் கண்டிப்பாக. அது வந்து நம்ம பண்ணணும். அதே மாதிரி நம்ம எம்டிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் சைடு பக்காவாக லீக் ஆகாத அளவுக்கு நம்ம பக்காவாக டைட் பண்ணுங்கள். செக்ஷன் சைடு லீக் இருந்தால் நம்மளுக்கு ஏர் வாங்கிடுங்க. ஏர் வாங்கிச்சுன்னா நம்மளுக்கு தண்ணி எடுக்காது. மெயின் வந்து செக்ஷன் சைடு நம்ம மோட்டர்லேருந்து ஃபுட் வால் வரைக்கும் லீக்கேஜ் இல்லாத அளவுக்கு பக்காவாக நம்ம செக் பண்ணிக்கணுங்க. அதே மாதிரி டெலிவரியில் நம்ம எம்டிஏ பக்காவாக டைட் பண்ணிக்கணும். நம்ம இப்போ 2 MTA மாட்டி முடித்ததும் மோட்டர் மாட்டர் இடையிருந்தாங்க. இப்போ நம்ம 2 LAங்கில் வந்து அடைச்சி வச்சுருக்குறோம் 15 இன்ச்சில். அதுக்கு மேலே மோட்டர் வச்சு நம்ம SS போல் நட்டு வந்து டைட் பண்ணிகிட்ருக்கோங்க. பக்காவாக டைட் பண்ணணுங்க. LAங்கில் கூட ஷேக் இது இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணணும். எதுக்குன்னா ஷேக் இருந்ததுன்னா நம்மளுக்கு வாலில் வைப்ரேஷன் வர ஆரம்பிச்சிடும். அதனால் பக்காவை வந்து LAங்கில் டைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி போல்ட் நட்டும் நம்ம பக்காவாக டைட் பண்ணாதான் வைப்ரேஷன்ன்றது கம்மியாகும். அதே மாதிரி இந்த பில்டிங்கில் செக்ஷன் டெலிவரி வந்து பழைய பைப்லைனுங்க. அதை நான் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படியே ஜாயின் பண்ணிட்டேங்க. செக்ஷனும் டெலிவரி இது வந்து பழைய மோட்டர் எடுத்துகிட்டு நம்ம புது டெக்ஸ்மோ மோட்டர் வந்து அசம்பிள் பண்ணுறோங்க. அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம மோட்டரோட ஒயர் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு காமிக்கிறேங்க. நான் வந்து இதுக்கு 2.5 hour வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. நார்மலாக 1 HP மோட்டருக்கு 2.5 wire கொடுக்கறது நல்லதுங்க. கரெக்டான வோல்டேஜ் வந்து நம்ம மோட்டருக்கு வரும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தாலும் நம்ம வயரிங்க்கு எந்த பிரச்சனை வராதுங்க. மோட்டரோட வோல்டேஜ் வந்து கரெக்டாக வரும். நம்மளுக்கு மோட்டரோட காயில் வந்து லைஃப் வருங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா 1 HP 2.5 wire கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. டெர்மல் போடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் கீழே 2 yellow wire கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு டபுள் நட்டு வரும். உங்களுக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா அதில் டபுள் நட்டு வரும். அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்கணும். எப்போவுமே நம்ம ஒரு மோட்டருக்கு லைன் கொடுக்குறோன்னா அதில் பார்த்தீங்கன்னா டபுள் நட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் மட்டும்தான் நம்ம ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்கணும். இப்போ நம்ம செக்ஷன் டெலிவரி மாட்டிட்டோம். இப்போ நம்ம பம்பு வந்து அந்த வாட்டர் வந்து ஃபில் பண்ணிட்டோங்க. செக்ஷனில் பக்காவாக வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு மோட்டர் வந்து ஆன் பண்ண போகிறோங்க. ஆன் பண்ணி நம்மளுக்கு ப்ரெஷர் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். மோட்டர் இப்போ ஆன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.